ப்ரோ, இவங்க பேசுறதும் புரிய மாட்டேங்குது, எங்க சாப்பிடணும்னு தெரியல. இந்த ஹைதராபாத்ல ஏதாவது சாப்பிட்ற கடை இருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கிற எல்லா ஃபாலோவர்ஸ்க்குமே தான் அந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள் தங்கி ஊரெல்லாம் சுத்தி ஒரு 30 கடைக்கு மேலே நம்ம சாப்பிட்டுருப்போம். ஸோ அதில் பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ ஹைதராபாத் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா உங்களுக்கு பக்காவான பிரேக்ஃபாஸ்ட் பார்ட் தான் வந்து இந்த ஹோட்டல் நயாப். காலங்காத்தால போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட சூட பாயாவோட அந்த பிரெட் கொடுப்பாங்க. அது வந்து டிசம்பர் மழைக்கு பாத்தீங்கன்னா வந்து சுட சுட பாயாவோட அந்த பிரெட் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு 8:30 மணி போனீங்கன்னா சில டைம்ஸ் வந்து ஈவினிங் கண்டிப்பா ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சாய் போடுவோம். அதுக்கு நீங்க டைரக்டா சார்மினார் போயிடுங்க. இந்த நிம்ரா கேஃபேன்ற ஒரு சொல்லப்படுற கடையில சாய் குக்கீஸ்லாம் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப ஹைப்லாம் பண்ணல. பட் ஆனா அந்த சாயை வச்சு இந்த பின்னாடி சார்மினார் போட்டோ எடுத்தா ஒரு ஏஸ்தட்டிக்கான ஃபீலிங்கே வரும். டின்னருக்குலாம் கண்ணை மூட்டி இருக்கிற தள்ளுவண்டிக்கு போயிருங்க. ஏன்னா வந்து நீங்க தேங்காய் சட்னி சாப்பிட்டுருப்பீங்க, அல்லம் சட்னி பம்பாய் சட்னிலாம் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ராகி சங்கட்டி நாட்டுக்கோடி புளிச்சு திப்பு ரொட்டி ஜாக் ஃப்ரூட் இலையில வேற பண்ண இட்லின்னு போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஹைதராபாத் போற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கிளம்பத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ மட்டும் போட்டு போயிருங்கப்பா.